கோவையில் அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை குனியமுத்தூர் 92வது வார்டு செந்தமிழ் நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள கோவில் மலையில் சிறுத்தை ஒன்று இருந்தது தெரியவந்தது. அண்மை காலமாக அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அது ரொம்ப தொந்தரவு கொடுத்து நாய் வந்து பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு. ஒரு நாள் 2 மணிக்கு நாங்கள் நைட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் அந்த பக்கம்லாம் நிறைய வந்திருக்கு அந்த பால் வடிகட்டியெல்லாம். இங்கே ரொம்ப குழந்தைங்க இருக்கிறனால தான் பயமே எங்களுக்கு. அதே பகுதியில் வசிக்கும் அந்தோணி என்பவரது வீட்டில் வளர்த்து வந்த நாயை சில நாட்களுக்கு முன்பு சிறுத்தை வேட்டையாட முயன்றுள்ளது. அப்போது அப்பகுதி மக்கள் வந்ததை அடுத்து நாயினை விட்டுவிட்டு சிறுத்தை தப்பி சென்றது. கதவு கிட்ட ஒரு டமால் டமால் ஒரு சத்தம், பொறுக்க முடியாத சத்தம். என்னடா இப்படி ஒரு வீட்டுக்குள்ள சத்தம் வருதுன்னு சொல்லி வெளியே வரும்போது ஒரு சிறுத்தை கேட்டு 7 அடியில் உள்ள கேட்டு இந்த கேட்டை தாண்டி வெளியே போகுதுங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரே பயமாகி போச்சு. என்னடா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உடனே சொல்லி பாரஸ்காரர்கள் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அவர் ஃபோன் பண்ணி பாரஸ்காரர்லாம் வந்தாங்க. வந்து சரி நாங்களாம் பார்த்துக்கலாங்க அப்படி இப்படி பண்ணிக்கலாங்க அப்படின்ட்டு. சிறுத்தை இருப்பிடமாக கூறப்படும் தன்னாட்சியப்பன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள காடு போன்ற நெருக்கமான செடி கொடிகளுக்குள் பதுங்கி சிறுத்தை வாழ்வதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். இரவு நேரங்களில் நாய்களை வேட்டையாடி வருகிறது. சிறுத்தை வெளியேறாமல் இருக்க கோவில் சுவர் மேலே வலையை பொருத்தியுள்ள வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டு வைத்துள்ளனர். ஒரு ஆள் 2 ஆள் வர்றாங்க அங்கே கோவில்கிட்ட, காலையில் சாயங்காலம் உட்காந்துக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தான் வந்து போட்டு அங்கே உட்காந்து தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கோவிலை சுற்றி வந்து வலை கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை தான் அவங்க வந்து மந்தமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஜனங்களும் பொதுமக்களும் ரொம்ப சிரமமாக இருக்குது.